மணிரத்னம் கைவண்ணத்தில் உருவான காதல் காவியம் அலைப்பாய்த திரைப்படத்தில் அறிமுகமாகி இளம் பெண்கள் உள்ளத்தை கொள்ளை கொண்டவர் மாதவன். இதன் பிறகு கன்னத்தில் முத்தமிட்டால், மின்னலே, ரன், டும்டும் டும் போன்ற படங்களும் பெரும் வெற்றி பெற்று ரசிகர்களின் மாதவனை கொண்டு போய் சேர்த்தது. பெரும்பாலான படங்கள் மாதவனை ஒரு சாக்லேட் பாய் என்ற இமேஜுக்குள்ளேயே வைத்திருந்தன. ஆயுத எழுத்து, தம்பி போன்ற படங்களில் கொஞ்சம் ஆக்ரோஷத்தை காண்பித்து நடித்திருந்தாலும் அவர் ரசிகர்களிடமும் அதிலும் குறிப்பாக ரசிகைகளிடம் எடுபடவில்லை. இந்த நிலையில்தான் பாலிவுட்டிலும் கால்பதித்தார் மாதவன். அதன் பிறகு தமிழில் பல காலமாக ஆலையை காணவில்லை. சில விளம்பர படங்களில் தான் மாதவனை பார்க்க முடிகிறது என்பது ரசிகர்களின் அங்கலாய்ப்பு. ஆனால் அதற்கெல்லாம் சேர்த்து வைத்து பதிலடி அளிக்கும் வகையில் தனது புதிய படத்தில் களமிறங்கியுள்ளார் மாதவன். மணிரத்னத்திடம் உதவி இயக்குநராக பணியாற்றிய சுதா குங்ரா என்ற பெண் இயக்குநரின் படைப்பான இறுதி சுற்று என்ற திரைப்படத்தின் மூலம் மீண்டும் தமிழில் களமிறங்குகிறார் மாதவன். இப்படம் சாலா கடுஸ் என்ற பெயரில் இந்தியிலும் வெளியாகியுள்ளது. திருக்குமரன் என்டர்டைன்மெண்ட் நிறுவனத்திற்காக இப்படத்தை சி வி குமார் மற்றும் எஸ் சசிகாந்த் ஆகியோர் இணைந்து தயாரிக்கிறார்கள். ஹீரோயின்களாக ரத்திகா சிங், மும்தாஜ் சர்கர் ஆகியோரும் நடிக்கிறார்கள். நாசர் மற்றும் ராதா ரவி ஆகியோரும் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்து வருகின்றனர். இப்படத்தில் குத்துச்சண்டையில் இருந்து ஓய்வு பெற்று பயிற்சியாளராக செயல்படும் கதாபாத்திரமாக நடிக்கும் மாதவன் இப்படத்திற்காக பல மாதங்கள் குத்துச்சண்டை பயிற்சியும் உடல் பயிற்சியும் எடுத்துள்ளாராம். இதனால் மாதவன் உடல் முறுக்கேறி சிக்ஸ் பேக் வைத்திருப்பவரை போல் உள்ளது. தாடியுடன் வெளியிடப்பட்டுள்ள ஃபர்ஸ்ட் லுக் மாதவனை பார்த்தால் அது மாதவன் தானா என்ற சந்தேகம் அவரது தீவிர ரசிகர்களுக்கு வந்துவிடும். 19ஆம் தேதி படத்தின் டீசர் வெளியாக உள்ளது.